அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உளுமுல் ஹதீஸ் பற்றி ஹதீஸ் கலை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம் நேற்றைய தினம் இப்ன ஹஜர் அவர்களுடைய நுக்பத்துல் ஃபிக்கரில் அவர் ஹதீஸ் துறையில் அவர் பாடத்தை ஆரம்பிக்கிறார்ல அதுல வந்து முதல் வரியை மட்டும் நம்ம பார்த்தோம் அந்த விட்ட இடத்துல இருந்து இப்போ தொடரலாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா பா கூடு நான் சொல்கிறேன் அல் ஹபரு ஒரு செய்தி ஒரு ஹதீசு இம்மா ஐய கூனகு அதற்கு வந்து இருக்கக்கூடும் இருக்கும் துருக்கு அசானித நிறைய சனதுகளுடைய வழிகள் சனதுகளுடைய துருக்குனா ரூட்டுன்னு அர்த்தம் நிறைய ரூட்டுகள் அதுக்கு இருக்கும் அந்த ரூட்டுகள் எத்தனை இருக்கும்னு கேட்டா விழா அததின் ஐயனின் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாத சனதுகள் இருக்கும் இப்படியும் சில ஹதீஸ்கள் இருக்கும் ரெண்டாவது ஹசுர் என்றால் என்னன்னு கேட்டா எண்ணி சொல்றது வரையறுத்து சொல்றது ரெண்டுக்கு மேல இத்தனை ஆண்டு வரையறுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒன்னு வந்து முதல்ல வந்து அதிகம் அதிகமான சனதுகள் இருக்கும் எத்தனை இருக்கும்னு எண்ணி சொல்ல முடியாது எண்ணிக்கை அடங்காம என்ன செய்ய அப்படி ஒரு நம்பர்ல இருக்கும் அது ஒரு வகை அவ் அல்லது இந்த எங்கள் எங்க ஃபுண்டு கேட்டா இங்கே அத்துப்பு ஐய கூண்டு இருக்குல துருக்குன்று துருக் அசாணி இதை இந்த இடத்துல அத்துப்பு செஞ்சோம்னு சொன்னால் ஐய கூனல கூண்டு அதை சே இதில் வந்து சேர்ந்துக்கணும் அதுக்கு தான் அத்துப்பு செஞ்சு அந்த வார்த்தையை நான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டு கலரில் காட்டியிருக்கிறேன் இது அத்துப்பு செஞ்சால் எப்படி அமையும்னு கேட்டால் அவுமா ஹசரின் பிமா இருக்குல்ல இது வந்து இந்த வார்த்தையோட கொண்டே அசாணி இதுன்னு சொன்னோம்ல அங்கே கொண்டே அத்துப்பு செஞ்சிடணும் அதுவும் செஞ்சிட்டோம்னா இந்த வார்த்தைகள்லாம் திரும்பி இதில் வந்துடும் இம்மா ஐயக்கூனு அந்த ஹதீஸுக்கு இருக்கக்கூடும் துருக்கு ஹசானி சனதுடைய பல ரூட்டுகள் இருக்கக்கூடும் ஹஸ்ரின் வரையறுத்த எண்ணிக்கையோடு ஹசர்ன்னா ரெண்டு மூணு அஞ்சுன்னு வரையறுத்து எண்ணி சொல்லும் அளவுக்கு அதனுடைய தறிக்கைகள் இருக்கும் பிமா போக்கள் இசனை ரெண்டுக்கு மேல ரெண்டுக்கு மேலே இருக்கும் மேலே எத்தனைங்கிறதும் தெரியும் இது ரெண்டுக்கு மே ஒரு அதிஸ் இருக்கும் எத்தனை அறிவிப்பாக இருக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டா ரெண்டுக்கு மே ரெண்டுக்கு மேலே எத்தனை ஆறு அஞ்சு இருக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆறு ரூட்ல வருது இந்த ஹதீஸ் ஒரு மூணு ரூட்ல வருது மூணுல இருந்து ரெண்டுக்கு மேலே இருக்கும் ஆனா என்ன இருக்கேன் இத்தனை தான் என்று வரையறுத்திருக்கும் அதான் அவுமா ஹசரின் அல்லது வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அதாவது இங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா பிலா அததின் மையன் என்கிறார்ல குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அப்படியும் ஒரு சனது இருக்கும் அவ் அல்லது மா ஹசரின் எண்ணிக்கைக்கு உட்பட்டதாகவும் இருக்கும் ஹசுர்ன்னா வரையறுத்து சொல்றது இத்தனை தாண்டு வரையறுத்து சொல்றோம்ல லிமிட் பண்ணி அதுக்கு தான் ஹசருண்ட வார்த்தை அவ் அல்லது மா ஹசரின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும் வரையறுக்கப்பட்டது என்றால் பிமா போல் இசனி ரெண்டுக்கு மேலே உள்ளதை கொண்டு ரெண்டுக்கு மேலே மூணுல இருந்து ஒரு ஹதீஸுக்கு சனது இருக்கு எத்தனை சனது இருக்கும் கேட்டா மூணு ஒரு நாலு இருக்கும் ஒரு அஞ்சு இருக்கும் இப்படின்னு ரெண்டுக்கு மேல எண்ணி சொல்லும் அளவில் இருக்கும் அதனுடைய சனது எத்தனை இருக்கு ரெண்டுக்கு மேல கண் கண்டிப்பா இருக்கும் அந்த ரெண்டுக்கு மேல என்பது எத்தனைன்னா அது ரெண்டுக்கு மேல அது பாட்டுக்கு இருக்குது அப்படி சொல்ல முடியாது அது முத வகை ரெண்டுக்கு மேல இருக்கும் அது லிமிட் இல்லாம இருக்கும் அல்லது என்ன இருக்கும் கேட்டா அவுமாஹாசரின் வரையறுத்த எண்ணிக்கை அளவில் இருக்கும் பிமா பிமாக்கலிசனி ரெண்டுக்கு மேலக்கு மேலே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும் இப்படியும் செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அல்லதுமா அல்லது பிகிமான்னா அந்த ரெண்டுக்கு மேலண்டாருல மேலே கிடையாது ரெண்டை குண்டு வரையறுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸிற்கு எத்தனை சனது பார்க்குறது ரெண்டு தான் இருக்கு ஒரு ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டா ரெண்டு என்று சொல்ற மாதிரி நிறைய ஹதீசுகள் இருக்குது ரெண்டுக்கு மேலே சொல்ற மாதிரி அது ரெண்டுக்கு மேலே இத்தனை ஒரு அஞ்சு நாலு மூணுன்னு சொல்ற மாதிரி அதிசம் இருக்குது அல்லது நிறைய இருக்கு பறக்கத்தா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஹதீசுகளும் இருக்குது அப்போ வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால் அவுமா ஹசரின் பிமா ஃபோக்கல் இசனை ரெண்டுக்கு மேலே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும் அவு பிஹிமா அல்லது ரெண்டை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் பிகிமான்டா அந்த இசனேனி பில் இசனேனி அந்த ரெண்டை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் இந்த ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டா ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவு அல்லது பி வாஹிதின் ஒன்றை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அல்லது என்ன இருக்கேன் வரையறுக்கப்பட்டு இருக்கும் எத்தனை இதுக்கு சனது இருக்குன்னு கேட்டால் தான் இருக்குது அப்ப ஒரு ஹதீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய சனது ஒரு சனது இருக்கும் வந்தோம்னா அல்லது ரெண்டு சனது அது இருக்கும் அல்லது ரெண்டுக்கு மேலே ஒரு லிமிட்டு எண்ணிக்கையில் இருக்கும் அல்லது எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் சனது எத்தனை அது இருக்கு நிறைய இருக்கு அப்போ ஒரு ஹதீஸுக்கு எத்தனை சனது இருக்குன்னு கேட்டா இந்த நாலு பதில் சொல்லும் வகையில் ஹதீஸுகள் இருக்கின்றன சில ஹதீசில கேட்டோம்னா ஒரே ஒரு சனது இருக்கு என்று சொல்வார்கள் சில ஹதீசு கேட்டோம் என்றால் ரெண்டு சனது இருக்கு என்று சொல்வார்கள் சில கே சனதுன்னு அறிவிப்பாளருடைய வரிசை சில ஹதீஸு கேட்டோம்னு சொன்னால் ஒரு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு ரெண்டுக்கு மேலே சொல்வார்கள் ரெண்டுக்கு மேலே சொல்வார்கள் ரெண்டுக்கு மேலே இத்தனை என்று எண்ணி சொல்வார்கள் இன்னொரு ஹதீஸை கேட்டோம்னா இதுவா இது இருக்குத நிறைய இருக்கு என்னவெல்லாம் முடியாது நிறைய இருக்கு தேடி பார்த்து கஷ்டப்பட்டு தான் எண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது அப்போ ஒரு ஹதீஸுடைய சனதுகள் வந்து ஒரு சனது உள்ள ஹதீஸும் இருக்கிறது ரெண்டு சனது உள்ள ஹதீஸும் இருக்கிறது ரெண்டுக்கு மேல இத்தனை என்று எண்ணி சொல்லப்பட்ட சனதுகளும் இருக்கிறது எண்ணி சொல்ல முடியாத சனதுகளும் இருக்கிறது ஆக நாலு வகையில் இது இருக்கிறது என்று என்ன செய்கிறாரு இவர் வந்து பட பாடத்தை ஆரம்பிக்கிறார் இன்னொரு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க அர்த்தம் கரெக்டா செய்யணும்ல பா கூடும் நான் சொல்கிறேன் அல் ஹபரு அல் அல் ஹதீஸ் என்பதுனா செய்தி ஹதீஸ்னாலும் தான் அல் ஹபரு ஹபர் என்பது செய்தி என்பது இம்மா கூணலகு இம்மான் வன்சின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல உதாரணமாக ஜெய்து வந்து ஜெயிதுன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து பல தன்மை உள்ளவனாக இருக்கிறான் அதை 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 சொல்ல விரும்பினால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இம்மான்னு ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க ஜெய்து வந்து இம்மா ஆலிமுன் ஒன்று ஆலிமா இருப்பான் அவ் வந்து ஹாஃபிலுன் அல்லது ஹாஃபிலா இருப்பான் அவ் தாஜிருன் அல்லது தாஜிராக இருப்பான் இதை மூணுல ஏதாவது ஒன்றா இருப்பான் அப்படின்னு சொல்றோம்ல பல விஷயங்களை சொல்லி இதில் ஏதாவது ஒன்றாக இருப்பான் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டா இம்மாண்டு ஒரு வார்த்தையை போட்டுக்கிருவாங்க இம்மான் தந்தா இம்மாண்டு வருதுல்ல இந்த இம்மாண்டு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா ஒரு மனுஷன் வந்து பல தன்மையில் இருக்கிறான்னு வைங்க இந்த பல தன்மையில் ஏதாவது ஒன்றாகத்தான் ஒருத்தன் இருப்பான் ஜெயிது என்பவன் ஆலிமுன்னா ஆலிம மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு தாயிரான் அப்படி சொல்லாம ஜெய்து என்பவன் இம்மா ஆலிமுன் அவன் ஆலிமா இருப்பான் அவ் ஹாஃபிலுன் ஏதாவது ஒன்றா இருப்பான் அல்லது ஹாஃபிலா இருப்பான் அவ் தாஜிருன் அல்லது வியாபாரியா இருப்பான் அவ அஜீருண் அல்லது வந்துகிட்டு கூலிக்காரனா இருப்பான் அவ சாயகுண் அல்லது ஒட்டகம் இருப்பான் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னா இருப்பான்னு சொல்றோம்ல அப்படி பலவாறு பல விஷயங்களை சொல்லி அதில் எதாவது ஒன்றாக இருக்கும் என்று சொல்லுவாங்கல்ல அந்த இடத்தில் என்ன செய்வாங்கடா இம்மான் போட்டுக்கிருவாங்க அப்படின்னா இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி நாலு சொல்றாரு இப்ப இந்த நாளில் ஒன்றாகத்தான் இருக்கும் நாலுமாவும் இருக்காது ஒரு ஹதீஸ் என்பது நிறைய அறிவிப்பும் இருக்குது ரெண்டு அறிவிப்பும் இருக்குது அப்படின்னு இருக்காது ஒன்று இதுவாக இருக்கும் ஒன்று அதுவாக இருக்கும் அல்ல அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் அப்போ பல விஷயங்களை சொல்லி அதில் ஏதாவது ஒன்றாக இருக்குது என்று நீங்கள் பேச விரும்பினால் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இம்மான்னு பயன்படுத்திக்கிறங்க இம்மாண்டா என்ன அர்த்தம் இம்மாண்டா இன் பிளஸ் மாதம் தான் ஆனால் அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் இருந்தால் இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும்னு லிஸ்ட் பத்தோ பதினஞ்சோ அஞ்சோ மூணோ போடுறீங்கன்னு வைங்க அப்படி அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளதை சொல்லும் பொழுது இம்மான்னு போடுவாங்க அப்போ இப்போ அதை அதை கருத்தில் வச்சு இப்போ அர்த்தம் செய்யணும் நான் சொல்கிறேன் அல் ஹபர் ஹதீஸ் என்பது இம்மா ஐய கூனகு அதற்கு இருக்கணும் இருக்கக்கூடும் துருகு அசானித பல சனதுகளுடைய வழிகள் இருக்கக்கூடும் விழா அததின் ஐயனின் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அதுக்கு நிறைய சனதுகள் இருக்கக்கூடும் ஒன்று சொல்லிட்டோமா இம்மான் போட்ட ஒண்ணு சொல்ல முடியாது சொல்லணும் அடுத்து அல்லது ஹசரின் அல்லது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையோடு இருக்கும் முத சொன்னது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை இருக்காதுங்கிறாங்க இப்படி அல்லது ஔ அல்லது மா ஹசரின் வரையறுத்த எண்ணிக்கையில் இருக்கும் வரையறுத்த எண்ணிக்கை என்று சொன்னா ரெண்டுக்கு மேலே வரையறுக்கப்பட்டிருக்கும் சனது எத்தனை இருக்குன்னு கேட்டா ஒரு மூணு ஒரு நாலு ஒரு அஞ்சு ரெண்டு சொல்லக்கூடாது ரெண்டுக்கு மேல ரெண்டுக்கு மேல வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் இருக்கும் ரெண்டாவது அல்லது ஔ பிகிமா அந்த ரெண்டோடு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் எத்தனை சனது பாருங்க தான் இருக்குது பிஹிமான்னா பில் அந்த இரண்டை கொண்டு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ரெண்டுக்கு மேல வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அல்லது ரெண்டு தான் எத்தனை சனது இந்த ஹதீஸுக்குன்னு கேட்டா ரெண்டு தான் எத்தனை ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா அஞ்சு தான் அப்ப ரெண்டு தான் சொன்னா என்ன அர்த்தம் ரெண்டுல வரையறுக்கப்பட்டுருச்சுன்ற அர்த்தம் அஞ்சுதாண்டு சொன்னீங்கன்னா ரெண்டுக்கு மேல ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சொல்றீங்கன்ற அர்த்தம் இப்படி இருக்கும் அல்லது விவாஹிதின் ஒன்றை கொண்டு வரையறுக்கப்பட்டதா இருக்கும் மா ஹசரின் இந்த மா ஹசரின்ங்கிறத கொண்டாந்து வச்சுக்கணும் ஔமா ஹசரின் பிமா மாள் இத்தனை ரெண்டோடு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஒன்னுல வரையறுப்பட்ட அந்த என்பதை இங்கே ஒன்று ஒன்னும் வச்சுக்கணும் அது எதுவும் செஞ்சுருக்கிறதுனால இப்போ நம்ம வச்சதை எடுத்துருக்கோம் நம்ம கற்பனையில் வச்சுக்கிட்டா போதும் அப்போ அவுமா ஹாசரின் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் பிமா போக்கள் இசனை ரெண்டுக்கு மேலே உள்ளதை கொண்டு வரையறுக்கப்பட்டு இருக்கும் ஔ பிகிமா அல்லது ரெண்டு சனதை கொண்டு வரையறுக்க ஒரு ஹதீஸுக்கு ரெண்டு சனதி இருக்கும் அல்லது தான் இருக்கும் இப்படி நாலு வகை இருக்கிறது ஒரு ஹதீஸ்னா என்ன அறிவிப்பாளருடைய எத்தனை சனது இருக்குங்கிறதை பொறுத்து அது நாலு வகை ஒரு ஹதீஸுடைய சனது எத்தனை என்பதை பொறுத்து அது எத்தனை வகையில் அமைஞ்சிருக்கு நாலு வகையில் இருக்கும் இந்த நாலு வகையில முதல் வகையில் இருக்குன்னு வைங்க முதல் வகையில் உள்ளதாக இருந்தால் அதுக்கு பேர் முத்தவாத்திரி என்று சொல்வார்கள் முத்தவாத்திரி என்றால் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரக்கூடியதுன்னு அர்த்தம் ஆனால் வந்து இங்கே ஹதீஸ் கலையில் முத்தவாத்திரி என்னன்னு கேட்டால் ஒட்டுமொத்த மக்களும் அறிவிக்கிறன்னு அர்த்தம் அதாவது கணக்கில் அடங்காதவர்கள் அறிவிக்கிற செய்திக்கு முத்தவாத்திர அப்ப இந்த இருக்கிற இந்த தலைப்பு நம்ம போட்டுக்கிட்டதுன்னு வைங்களேன் கித்தாப்புல உள்ளது நின்றுக்கிட்ட இங்கே தான் கருப்பா சஹப்பா உள்ளதுலாம் நம்ம போட்டுக்கிட்டது ஓ இங்கேருந்து முத்தவாத்திர பத்தி பேச போறாருன்னு காட்டுவதற்காக நான் போட்டுக்கிட்ட ஒரு விஷயம் அதுல கீழே என்ன வருதுன்னு கேட்டா இப்போ நாலு வகை சொல்லிட்டாரா ஒரு ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சனது இருக்கும் அது தனியாதிக்கு வச்சிருங்க அதுல ரெண்டு சனது இருக்கும் அதே தனியாதிக்கு வச்சிருங்க ரெண்டுக்கு மேல மூணு நாலு ஆறு பத்தாயிரம் இருக்கும் அது தனியாக வச்சுருங்க அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் சொன்னார் அது என்னது லிமிட் இருக்காது நிறைய நிறைய பேர் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை அண்டு எண்ணி சொல்ல முடியாதுன்றார்ல அதுக்கு பேர் வந்து என்ன செய்யணும் கேட்டாள் முதலாவது வகை வந்து அல் முத்தவாத்திரோ முதலாவது வந்து முத்தவாத்திரி என்ற வகையாகும் முத்தவாத்திருங்க இதுக்கு பேர் சொல்லுவாங்க எதுக்கு முத்த ஒரு ஹதீஸ் இருக்குதா ஒரு நூறு ரூட்ல வருது அது வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த ஹதீஸ் வந்து அப்படி உதாரணத்துக்கு குரான் எடுத்துக்கிறோங்க குரான் வந்து முத்தவாத்தி குரானை வந்து குரான் என்று அறிவித்தது எத்தனை பேர் ஒட்டுமொத்த சகாபாக்கள் அறிவித்தாங்க ஒட்டுமொத்த சகாபாக்களிடமிருந்து ஒட்டுமொத்த தாபியன்களும் அறிவித்தாங்க ஒட்டுமொத்த தாபியன்களிடமிருந்து ஒட்டுமொத்த தப தாபியன்களும் இதான் குரான் அறிவித்தார்கள் அதே மாதிரி ஒட்டுமொத்த உங்க நமக்கு முந்திய சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமாக நமக்கு அறிவிச்சார்கள் இதான் குரான்னு சொல்லி நாம என்ன செய்கிறோம் இதான் குரான்னு சொல்லி நமக்கு அடுத்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்ல போறோம் அப்போ ஒரு லிமிட்டே இல்லாத அளவுக்கு அறிவிப்பு இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா முத்தவாத்திரர் முத்தவாத்திருங்கிற வகையில வரும் அது முத்தவாத்திரனா தான் முத்தவாத்திருப்பாங்க முத்தவாத்திரான அறிவிப்பு என்னன்னு கேட்டா எல்லாரும் இதான் குரான் இன்னும் பண்ணாமல் பின்னியாத்தூல்ல சொன்னாங்குறது ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லியிருக்காது ஒரு சகாபிய உமர்ல நான் அறிவிச்சாங்க அவ்வளவுதான் அப்படிப்பட்டதாக இல்லாம முத்தவாத்திரனா என்னென்னு கேட்டா கணக்கு வழக்கு இல்லாத அததின் ஐயனின் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அறிவிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் முத்தவாத்திரன்னு வைக்கிறார் பொல் ஹதீஸ் ஹதீஷ்கலையில முத்தவாத்திர அதை சொல்லுவாங்க பொல் அவ்வளவு முதலாவது வகை முதலாவது வகைண்டா எது இந்த சொன்னார்ல அதாவது இம்மா இயக்கம் துருக்காசாணி தபிலதின் மையனின் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இல்லாமல் நிறைய சனதுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதான் முதல் வகை இந்த முதல் வகைக்கு பேரு ஃபுல் அவ்வளவு முதல் முதலாவது வகையாகிறது அல் முத்தவாத்திரோ முத்தவாத்திர ஆகும் முத்தவாத்திர என்ன அதுக்கு அதுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுக்கிறார் அல் முஃபீது என்றால் ஞானம் அறிவு என்றால் உறுதி இல்முல் எக்கைனி என்றால் உறுதியான அறிவு அல் முஃபீது அஃபா முஃபீதுனா வழங்கக்கூடியது அந்த முத்தவாத்திர என்ன கேட்டால் முஃபீது அது வழங்கக்கூடியதாக இருக்கும் ஞானத்தை அறிவை வழங்கக்கூடியதாக இருக்கும் கன்ஃபார்ம் தான் அது இதுதான் இதுலா வந்து இது அல்ஹம் ஓதுனாங்கன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு எத்தனை அறிவிப்பாளர் ஒட்டுமொத்த ஒன்பத்துமே அறிவிப்பாளர் அப்ப கன்ஃபார்ம் இதுல வந்து டவுட்டே கிடையாது ஒரு ஆள் சொன்னாருன்னா குடக்குறே சொல்லியிருப்பாருன்னு டவுட் வரும் அபு பக்கரம் அல்ஹம்துசுரா ரசூல்லா போதும் அபு பக்கரம் சாட்சி உமர் சாட்சி உஸ்மான் சாட்சி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஆக்கி நமக்கு தந்துட்டு போயிட்டாங்கல்ல அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன ஞானம்னு கேட்டால் இல்முல் யகீன் யகீனான இல்மு எக்கீன்னா உறுதி இல்முல் யகின் ஏன்னா உறுதியான இல்மு அப்போ ஒன்றாவது வகை வந்தல் இல்முல் முத்தவாத்திரும்பாங்க அந்த முத்தவாத்திர எப்படி இருக்கும்னு கேட்டால் அல் யகீனி உறுதியான இல்லை தரக்கூடிய இல்மு என்றால் ஞானம் எக்கைன்றா உறுதி அல் முஃபீதுன்னா தரக்கூடிய ஃபாயிதாங்கிறாங்களா அதுலேருந்து உள்ளது அஃபாதவுலருந்து உள்ளது அல் முஃபீதில் தரக்கூடிய ஆகும் முதலாவது வகை என்னன்னு கேட்டால் அது கன்ஃபார்மாக உள்ளது டவுட்டே படக்கூடாது சஹி லைஃப்னா பேசக்கூடாது முத்தவாத ஒரு சனது ரெண்டு சனது வந்தால் தான் போட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும் எல்லாரும் போட்டு சொல்கிறாங்கன்னு அது பண்ண சனது எப்படி தேடுறது அனைவருமா சொல்லிவிட்டார்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் யாரை போய் சகிக்கு யாரை போய் லைஃபுமிங்க எண்மொழி இயற்கையின் உறுதியான இல்மு தான் அதில் கிடைக்கும் அனைவரும் அதிகமான பேர் ஒரு செய்தி அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் முத்தவாத்திரா இருக்கும் என்று சொன்னால் அதில் போய் என்ன செய்யக்கூடாது ஒவ்வொரு அறிவிப்பாளராக தேடக்கூடாது ஒரு ஹதீஸ் ஒரு ஐநூறு அறிவிப்பாளர் வர்றாங்க சகாபிகள் இருந்து சகாபிக்கு அடுத்து பார்த்தா அதுல இருந்து ஐநூறு அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது மும்புட்டு பேர் அறிவிச்சாங்கன்னு சொன்னா போய் அறிவிப்பாளரை தேடிட்டு இருப்பாங்க மும்புட்டு பேரும் சேர்ந்து பொய்யா சொல்லுவாங்க ஒத்த ரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேரும் பொய் சொல்லுவாங்க கணக்கு விளக்கு இல்லாத ஒரு ஆளுக்கு அறிவிச்சாங்கன்னு சொன்னா அதுல என்ன பொய் சொல்வதற்கு சாத்தியம் கிடையாது அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் இருந்தா அதுக்கு பேரும் முத்தவாத்திருப்பாங்க முதலாவது வகை அல் முத்தவாத்திரோ முத்தவாத்திர் என்கிற வகையாகும் அந்த முத்தவாத்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல் முஃபீது அது தரக்கூடியது வழங்கக்கூடியது இல்மில் உறுதியான இல்மை உறுதியான ஞானத்தை வழங்கக்கூடிய முத்தவாத்திராகும் ஆனாரு முத்தவாத்திற்கு வந்து சருத்துகள் இருக்கு முத்தவாத்திரக்கு அத முத்தவாத்திரி என்று சொல்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது அதனுடைய நிபந்தனைகளோடு பி சுரூத்திகி என்றால் பி சுரூத்தியில் முத்தவாத்திரி முத்தவாத்திரக்குரிய நிபந்தனைகளோடு இருந்தால் அது தெளிவான ஒரு ஞானத்தை தரும் ஃபுல் அவ்வளவு முதலாவது வந்து அல் முத்தவாத்திரை முத்தவாத்திராகும் அது எப்படிப்பட்ட முத்தவாத்திரி என்றால் அல் முஃபீது இல்மி யக்கினை உறுதியான இழ்மை தரக்கூடிய முத்தவாத்திரு பி சுரூத்திகி அதற்கான நிபந்தனைகளுடன் அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனை என்ன ஹியன்னா அந்த சுரு அந்த நிபந்தனைகள் ஆவது அதது கசீருண் அதிகமான எண்ணிக்கை தான் நிபந்தனை முத்தவாத்திர ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் நிபந்தனை என்ன அததுன் கசீருண் அது அறிவிக்கிற ஆள்கள் வந்து அதிகமான ஆட்கள் அறிவிக்க வேண்டும் எவ்வளவு அதிகம் என்று கேட்டால் இத்தனை தான் அத்தனை தான்லாம் சொல்ல முடியாது எவ்வளவு இருக்கும் என்றால் அகா அகாலத்தில் ஆதத்து ஆதத்து என்றால் வழக்கம் மக்களுடைய வழக்கம் இருக்கல அந்த வழக்கம் வந்து என்ன செய்யணும் அகாலத்து சாத்தியமற்றது அகால என்றால் சாத்தியம் இல்லாம ஆக்குறது உதாரணம் ஒரு காரியம் அறவே சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன செய்வாங்க அரபியில முஹால்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முகாலு முஹால்னா என்ன அர்த்தம் ஊமை பேசணாண்ட அது முகால் தானே அது முகால் எது வந்து நடந்தாண்டு அது முகால் அப்போ முகால்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் சாத் அகால என்றால் சாத்தியமற்றது அர்த்தம் அப்போ முகால் என்றால் சாத்தியமற்றது அந்த வார்த்தை தான் போடுறாரு ஒகிய அந்த முத்தபாத்தருடைய சரத்துக்கள் ஆவது அததுண் கசீருண் அதிகமான எண்ணிக்கையாகும் எவ்வளோ அதிகமாக இருக்கணும் என்றால் அகாலத்தில் ஆதத்து மனித வழக்கம் வந்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் தவாத்துவாகும் அனல் கிதுபி கிதுபுண்டா பொய் தவாத்துவா என்று சொன்னால் அனைவரும் ஒன்றுபடுதல் பொய் சொல்வதில் அவர்கள் ஒன்றுபடுவது சாத்தியம் இருக்காத அப்படி நம்பராக இருக்கணும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒன்று சொன்னாண்டு வாங்கிக்க நம்ம மனசுல என்ன வரும் அஞ்சு பேர் பொய் சொல்லிருக்கலாம்லான்னு வரும் ஒரு பத்து பேர் சொன்னா கூட என்ன செய்யும் இது பத்து பேர் அறிவிக்கிறாங்க பத்து பேர் பொய் சொல்லலாம்லான்ட்டு வரும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும்போது என்ன செய்வோம் அதை பொய்யும் நம்ம சொல்ல மாட்டோம் ஐநூறு பேர் சொல்றாங்க இதை போய் பொய்ங்கிற இதில் எப்படி எவ்வளோ பேரும் சேர்ந்து போய் சொல்லுவானா ஒரு பத்து பேர் பிளான் பண்ணி பிளான் பண்றதுக்குன்னு ஒரு உலகத்துல ஒரு கணக்கு இருக்கிறது இவ்வளவு கணக்குல உள்ளவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அது பொய்யா கூட அவங்க சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கணக்கு வழக்கு இல்லாம வருதுன்னா என்ன அர்த்தம் போய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ற அர்த்தம் அப்படியான நம்பர்ல இருந்தால் தான் முத்தவாத்திரி என்று சொல்ல முடியும் ஒஹிய முத்தவாத்திரியுடைய ஒஹியன்டா அது சுருத்து சுருத்து குறிக்குது ஷரத்துக்களை ஒஹியன்னா சுருத்து முத்தவாத்திரி முத்தவாத்திரியுடைய சரத்துக்கள் அததுன் கசீரும் அதிகமான எண்ணிக்கைகள் எவ்வளவு அதிகமான எண்ணிக்கை அகாலத்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் அல் ஆதத்து மனிதர்களுடைய வழக்கம் பழக்க வழக்கத்தில் வந்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் எதை சாத்தியமற்றதாக்கிவிடும் என்றால் தவா தூகும் அழல் கிருபி தவாத்து என்றால் ஒன்றுபடுதல் தவா தூகும் என்றால் அவர்கள் ஒன்றுபடுதல் எதில் ஒன்றுபடுதல் அலல் கிருபி பொய் சொல்வதில் அவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொன்னார்கள் என்று ஒன்றுபடுறது வந்து சாத்தியம் கிடையாது அவ்வளோ நம்பர் இருக்கணும் முத்துவாத்திருந்து சொல்வதாக இருந்தால் ஏன்டா ஒம்பிட்டு பேரடா போய் சொல்லுவான்னு கேட்போம் அப்படி இருக்கணுமா ஒம்பிட்டு பேர் சொல்லியிருக்கோம் அது போய் போயிங்கிறீடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம நம்ம வழக்கம் வந்து சாத்தியமற்றதாக்கணும் லாஜிக்கா சாத்தியம் இருக்கும் ஒரு லட்சம் பேர் பொய் சொல்ல மாட்டான்னா ஒரு லட்சம் சொல்லலாம் தானே ஒரு லட்சம் பேர் போய் சொல் ஒருத்தம் போய் சொல்லுவான்னு சொன்னா ஒரு லட்சம் பேர் அறிவிக்கிறான் ஒரு லட்சம் பேரும் பொய் சொல்றதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்டா லாஜிக்கா சாத்தியம் இருக்குது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை லாஜிக் இப்படி என்ன ஒருத்தன் சொல்லுவான்டா ஒரு லட்சம் சொல்லலாம்ல ஒரு கோடி பேர் அருவி ஒரு கோடி பேர் போய் சொல்ல மாட்டானா ஒரு கோடி பேரும் சொல்றாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு தான் ஒரு சொல்லலை லாஜிக் அவர் சொல்லல ஆதத்தை சொல்றாரு ஆதத் வழக்கத்துல உண்டா ஒரு வழக்கத்துல எது வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சொன்னா போய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஐம்பது பேர் சொன்னா என்ன செய்வோம் முப்பது பேர் சொல்றாங்க இதை போய் பொய்ங்கிறடான்னு கேட்போம் அப்ப எந்த நம்பரை சொன்னால் மனித வழக்கத்தில் பொய் என்றதை கருத மாட்டார்களோ அந்த நம்பர் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது கூடும் செய்திக்கு தகுந்தவாறு என்ன செய்யும் கூடும் குறையும் ஆனால் அதிக நம்பராக இருக்கு இத்தனை தாண்டு வரையிறது சொல்ல இயலாது அப்போ ஒகி அதனுடைய சரத்துக்களாவது அததுன் அததும் கசீரும் அதிகமான எண்ணிக்கையாகும் அந்த அதிகமான எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு கேட்டா அகாலத்தில் ஆதத்து ஆதத்து என்றால் மனிதர்களுடைய வழக்கம் வழக்கத்துல வந்து சாத்தியமற்றதாக்கிவிடும் அகாலத்துன என்னது சாத்தியமே கிடையாது என்று ஆக்கிவிடும் எது சாத்தியம் இல்லை தவாத்வகம் அனைவரும் ஒன்றுபடுவது அல்லது கிதிபி பொய் சொல்வதில் பொய் சொல்வதில் ஒற்றுமைப்படுவா படுவதை வந்து சாத்தியமற்றதாக்கிறேன் மூட்டு பேரா பொய் சொல்லுவாங்க என்று ஆக்கிரும் எதை ஆக்கிறேன் ஆதத்தை வழக்கத்தில் அப்படி ஆக்கிவிடும் ஆனா லாஜிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஐநூறு கோடி மக்களும் கூட பொய் சொல்லுவான் சேர்ந்துக்கிட்டு லாஜிக் பிரகாரம் மனிதன்கிறது பொய் சொல்கிற தன்மை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது ஒருத்தன் சொல்லுவாண்டா ஒரு செய்தியை வந்து ஆயிரம் பேர் சொல்கிறோம் ஆயிரம் பேர் பொய் சொல்லலாம்ல பொய் சொல்லலாம்ப்பா லாஜி லாஜிக்கே சொல்லலாம் நடைமுறைகள் அப்படி எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படி எடுக்கிற வழக்கம் அவ்வளோ பேர் வரும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க இதில் பொய் இருக்குமோன்னு சந்தேகப்பட மாட்டாங்க ஆதத்துனா நடைமுறைன்னு அர்த்தம் ஆதத்துனா என்னது நடைமுறை அப்போ நடைமுறையில் வந்து அகாலத்தில் ஆதத்துவ நடைமுறை வந்து அகாலத்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் எதை சாத்தியமற்றதாக்கிவிடும் தவாத்துவரல் கிதிபி பொய்யிலே அவர்கள் ஒன்றுபட்டிருப்பதை சாத்தியமற்றதாக்கிறோம் அனைவரும் சேர்ந்து பொய் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது எது சொல்லாது நடைமுறையில நடைமுறையில வந்து நடைமுறைன்னு யார்டு கட்டாலும் பொய் பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு செய்தி வந்து ஒரு நூறு பேர் வழியாக அறிவிக்கப்படுதுன்னு வைங்க எவன்ட்ட கேட்டாலும் பொய்ன்னு சொல்ல மாட்டான்ல நூறு பேர் வழியாக அறிவிக்கிறது எத்தனை பேர் நூறு பேர் சொன்னாங்க அப்போ கரெக்டு தான் பாருங்க நீ என்ன பசுற அப்போ கரெக்டாக தான் இருக்கேன் நீ என்ன சொல்கிற கரெக்டு தான் அப்போ வந்து நடைமுறை நடைமுறையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி சில அறிவிப்புகள் வரும் பொழுது அது சொன்னவன் யாருன்னுலாம் பார்க்க மாட்டான் மூன்று பேர் பொய் சொல்லுவாங்களான்னு தான் பார்ப்பேன் பொய் சொல்கிறதா இருந்தால் ஒரு இது ஒரு லிமிட்டெட் பர்சனாக இருந்தால் தான் என்ன செய்வாங்க பொய் சொல்லியிருப்பான்னு நினைக்குவாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது நடைமுறை சாத்தியம் கிடையாது லாஜிக்கில் சாத்தியம் இருக்குது தத்துவார்த்த ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேரும் போய் சொல்லுவாங்க சொல்ல சொன்னால் தானே ஆனால் நடைமுறையில் மனிதன் இப்படி கருதுவது கிடையாது அதான் இப்படி சொல்கிறாரு முத்தவாத்திற்கு சரத்திற்கு முத்தவாத்திரி என்று ஒரு ஹதீசை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அம்புட்டு நம்பர் அறிவிச்சிருக்கணும் நிறைய நம்பர் அறிவிச்சிருக்கணும் எவ்வளோ நம்பர் இருக்கணும் இவ்வளவு நம்பர்ல அறிவிக்கிறவங்க பொய் சொல்லுவாங்களான்னு இருக்கணும் அதிகமான நம்பர் இருக்கு போட்டுறாரு அதிகமான நம்பர் இருக்க வேண்டும் அந்த அதிகமான நம்பர் எப்படிப்பட்ட நம்பரா இருக்கணும்னு கேட்டா இவ்வளவு பேர் பொய் சொல்வார்களா என்று நினைக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் திருப்பி ஒருக்கா பாருங்க ஒஹிய அதனுடைய சருத்துக்கள் முத்தவாத்தினுடைய சருத்துக்கள் அததுன் கசீரும் அதிகமான எண்ணிக்கையாகும் எவ்வளோ அதிகமான எண்ணிக்கை என்றால் அகாலத்தில் ஆதத்து நடைமுறை வந்து உலகத்தினுடைய நடைமுறை அகாலத்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும் தவாத்துவாகும் அனல் கிதிபி பொய்யிலே அவர்கள் ஒன்றுபட்டிருப்பதை சாத்தியமற்றதாக்கிரும் நடைமுறையில் யாருமே அது பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க லாஜிக்காக பொய்யா இருக்க வாய்ப்பு இருந்தாலும் நடைமுறை என்ன செய்ய மாட்டாங்க பொய் என்று சொல்ல மாட்டாங்க இது ஒரு சருத்து முத்தபிற்கு ஒரு ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் கேட்டால் கேட்டா தாலிக்க அந்த செய்தியை அறிவித்திருப்பார்கள் அவர்களை போன்ற மற்றவர்களிருந்து அறிவித்திருப்பார்கள் மினல் இபுத்தி தாயி ஈழல் இன் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அவ அவர்களை போன்று அறிவித்திருப்பார்கள் இது என்னன்னு விளங்குறதுக்கு முன்னாடி கருத்தை சொல்லிவிடுறேன் அப்புறம் உங்களுக்கு இசைய விளங்கணும் இப்போ உதாரணமா ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு செய்தி ஹதீஸ்னு ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தியை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட சொல்றேன் ஒரு அறிவிப்பாளர் தான் இருக்கிறார் அந்த ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஐம்பது பேருக்கு சொல்றாரு அந்த ஐம்பது பேரும் ஆளுக்கு ஐம்பது பேருக்கு சொல்றாங்க அவங்க ஆளுக்கு ஐம்பது பேருக்கு சொல்றாங்க இப்படியே பண்ணா ஒரு லட்சம் பேர் ஒளியா அறிவிக்கப்படுது லட்சம் பேர் ஒளி அறிவிக்கப்பட்டாலும் எல்லா கட்டத்திலும் லட்சம் வருவாங்களா முதல்ல சொன்ன ஒரு ஆளுக்கு தானே நான் சொன்னேன் நான் சொன்னது முஸ்தபாவுக்கும் சொன்னேன் நான் ஒரு செய்தியை சொன்னேன் முஸ்தபாவுக்கும் சொன்னேன் முஸ்தபா என்ன செய்கிறாருன்னா ஒரு ஐம்பது பேருக்கு சொல்லிவிட்டார் அந்த ஐம்பது பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு சொல்றாங்க அப்ப ஐம்பது ஐம்பது ஐம்பதா வருதுன்னு நீங்க சொன்னாலும் எல்லா மட்டத்துலையும் ஐம்பது இருக்குதா முதல்ல உள்ளது ஒரு ஆள் தானே அவ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அதிக நம்பர் இருக்கணும் முதல் முதல் அறிவிப்பாளரும் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது நான் சொன்னது வந்து முதல் நான் சொல்லும் போதே நூறு பேருக்கு சொல்லியிருக்கணும் அந்த நூறு பேரும் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரன் நூறு பேருக்கு சொல்லியிருக்கணும் அந்த ஒவ்வொரு நூறு பேரும் ஒவ்வொரு நூறு பேருக்கு சொல்லியிருக்கணும் அப்ப முதலு முதலிலே ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அதே எண்ணிக்கை நீடித்திருந்தா தான் முத்தவாத்தின்னு சொல்லப்படும் இப்போ நான் வந்து ஒரு நூறு பேருக்கு சொல்றேன் இந்த நூறு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ஒரு சபையில கூடி ஒரு மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு அந்த நூறு பேரும் அறிவிக்கிறாங்க கூடுன மக்கள் எத்தனை அஞ்சு பேர் தான் வர்றாங்க அஞ்சு பேரை ஒரு சபையில கூட்டி என்னிடத்தில் கேட்ட அந்த நூறு பேரும் அந்த அஞ்சு பேருக்கு அதை சொல்றாங்க இப்போ வந்து இந்த அஞ்சு பேர் தான் நூறு வந்து அஞ்ச குறைஞ்சிருச்சு பாருங்க நான் சொன்னது நூறு பேருக்கு அந்த நூறு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் சொல்றாங்க மற அந்த அஞ்சு பேரும் ஒரு இரநூறு பேருக்கு சொல்றாங்கன்னு வைங்க இதெல்லாம் முத்தவார்த்து சொல்ல கூடாது நீ நூறு பேருக்கு சொன்னானா அவன் அப்பதான சாத்தியம் இல்லாம போவோம் அப்ப பொய்க்கு சாத்தியம் இல்லாம வரதுன்னு சொன்னா இபுத்தி தாவுல இருந்து இந்திகா வரைக்கும் இந்திகான்னா முடிவு இந்த சொல்றாருல மினல் இபுத்தி தாயி இழல் இந்த ஆரம்பம் கடைசி வரைக்கும் கடைசி என்னது இந்த செய்தியை இறுதியாக யார் கேட்குறானோ அவன் தான் கடைசி அந்த செய்தியை முதன் முதல்ல எவன் சொன்னானோ அவன் ஆரம்பம் இப்ப நான் தான் சொல்றேன்னு சொன்னா நான் ரசூல்லா தான் தான் அபு ஹுரேரா தான் வச்சுக்கிறேங்க நம்ம ஹதீஸ்ல பேசுறதா இருந்தா அபு குரேரா என்ன செய்கிறாரு அவர் தான் முதல் ஆளா இருக்கிறார் அபு குரேரா இந்த செய்தி அறிவிச்சிட்டார் அறிவிச்ச உடனே அபு குரேரான்னு ஒரு ஆள் தானே இருக்கிறாரு இந்த ஒரு ஆள் ஒரு லட்சம் பேரை கூட்டிகிட்டு அறிவித்தாலும் அதுக்கு பிறகு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்தாலும் இது முத்தவாத்திரா இல்ல ரசுல்லா சொன்னாங்க என்பதற்கு இந்த ஒரு ஆள் தான் சாட்சி அபு ஹுரேரா தான் சாட்சியே தவிர அபு உரை சொன்னார் என்பதற்கு வேண்டாம் ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் அதை சொன்னார் என்பதற்கு சாட்சி சொல்றவர் யாருன்னு கேட்டால் ஒத்தர் தான் அது முத்தவாத்திரில் வராது ரசூல்லா வந்து ஒரு செய்தி அபு ஹுரேராட்ட சொல்றாங்க இப்ப புகாரில் ஒரு இப்போ நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன் புகாரில் உள்ள ஹதீஸை வந்து உலகத்தில் உள்ள ஐம்புட்டு பேரும் பார்க்குறாங்களா இல்லையா புகாரில் ஒரு ஹதீஸ் இன்னமும் பின்னி பின்னியாத்து இருக்குது இது ரசுல்லா சொன்னாங்கன்னு புகாரில் இருக்குது இதை வந்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குண்டு அப்ப இன்னமும் அம்மாள் பின்னியாத்து ரசுல்லா சொன்னாங்கங்கிறது ஒரு இரநூறு நூறு கோடி முஸ்லீம் அறிஞ்சு வச்சிருக்கிறான் இதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு நூறு கோடி பேர் அறிஞ்சு வச்சுருந்தான் அதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு எழுவத்தஞ்சு கோடி பேர் அறிஞ்சிருக்கிறான் அதுக்கு முந்தின சமுதாயத்திலையும் ஒரு ஐம்பது கோடி பேர் அறிஞ்சிருக்கிறான் இப்படியே போய்கிட்டே இருந்து கடைசியில் எங்கே போய் முடியும்னு கேட்டால் உமர்கிட்ட போய் முடிஞ்சிடும் அங்கே லட்சம் பேர் காணும் ரசுல்லா சொன்னார்கள் என்று முத முதல்ல கேட்டது இந்த இன்னமும் இல்லாமல் பின்னியாத்துங்கிறத கேட்டது யாருன்னு கேட்டால் உமர் தான் கேட்குறாரு உமர் தான் மக்கள்கிட்ட வந்து ஜும்மாவோட மெம்பர்லேருந்து அந்த ஹதீஸை சொல்கிறாருன்னு வருது புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் அப்போ இன்னமில்லாமல் பின்னியாத்து அறிவிச்சது யாரு உமர் தான் ஆனால் இந்த ஹதீஸு தெரியாத முஸ்லிமே கிடையாது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கிறது இன்னமில்லாமல் பின்னியாத்துங்கிறது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கிற இந்த ஹதீஸு இது ஒரு ஹதீஸு தான் என்பது நம்ம காலத்திலே ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது நமக்கு முந்தின காலத்திலே லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது அதுக்கு முந்தின காலத்திலே லட்சக்கணக்கான பேருக்கு தெரிகிறது அப்ப இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு இது தெரிந்த காரணத்தினால் இது முத்தவாத்திரில வருமான வராது ஏன் வராது இதனுடைய துவக்கம் இங்க இதை முத முதல்ல யார் கேட்டாரு அப்படின்னு பார்த்து அங்க லட்சம் பேரை காணாம் அங்க என்ன காணா உமர் தான் கேட்கிறாரு உமர் கேட்டு ஒரு சபையில சொல்றாரு அப்ப இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வ அந்த அந்த அதிகமான எண்ணிக்கை வரல என்று சொன்னா அது முத்தபாத்திரில வராது திருப்பி ஒரு சொல்கிறேன் பாருங்க அதாவது ஒகிய முத்தபாத்திரைய சருத்துக்களாவது அததும் கதிரும் அதிகமான எண்ணிக்கை அகாலத்தில் ஆதத்து நடைமுறை வந்து சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டது தவாத்வகம் அனல் கிருபி பொய்யிலே அவர்கள் இருப்பார்கள் என்பதை சாத்தியமற்றதாக்கி விடுகிறதே அவ்வளவு நம்பர் இருக்க வேண்டும் ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் ரவோ தாலிக்க அந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அன்மசலையும் அவர்களை போன்றவர்களிடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள் எண்ணிக்கை இங்கே இங்கே நூறு பேர்னா அங்கை நூறு அங்கை நூறு அங்கை நூறு அங்கை நூறுன்னு இருக்க வேண்டும் எங்க வரைக்கும் இருக்கணும் என்றால் மினல் இபதி தாயி இழல் இந்த துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாம கடைசியில இது ஒரு ஆள் தான் கேட்டிருக்க அந்த ஒரு ஆள் தான் ஆயிரம் பேருக்கு பரப்புனாருன்னு சொன்னா அந்த ஒரு ஆள் போய் சொல்லியிருப்பார்னு வந்துரும்ல பொய் சொல்வதில் யாருக்கு சந்தேகம் வராது நிறைய பேர் வந்தால் பொய் சொல்ல மாட்டாங்க அந்த நிறைய பேர் வந்து எங்கன்னா வர்றாங்க இடையிடையில் வர்றாங்களே தவிர துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிக எண்ணிக்கை வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது கண்டிஷனாக முத்தவாத்திற்கு சொல்றாரு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இன்னும் ஒரு கண்டிஷன் இன்னொரு ஒரு இன்னும் ரெண்டு கண்டிஷன் முத்தவாத்திருக்கு மொத்தம் நாலு கண்டிஷன் இருக்கு ஒரு கண்டிஷன் வந்து என்னன்னு கேட்டா அந்த நம்பர் வந்து பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க முடியாத நம்பராக இருக்கணும் ஒன்றாவது கண்டிஷன் ரெண்டாவது வந்து எல்லா மட்டத்துலையும் அந்த நம்பர் இருக்கணும் ஒரு நூறு பேர் கணக்கு வச்சுட்டோம்னா இந்த இப்போவும் நூறு பேர் சொல்லியிருக்கணும் அதுக்கு முந்தின சமுதாயத்திலேயே நூறு சொல்லியிருக்கணும் அதுக்கு முந்தி நூறு சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயி அப்புறம் ஐம்பதா போய் அப்புறம் இருபத்தஞ்சா போய் அப்புறம் நாலு பேர் அப்புறம் ஒன்றுன்ற ஆயிடுச்சுன்னா அது மொத்த வாத்தியம் கிடையாது அப்போ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கணும்னு கேட்டால் அந்த எண்ணிக்கை மெயினாக ஆகணும் பொய் சொல்லியிருக்க மாட்டார்கள்ங்கிற எண்ணிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் இது முத்தவாத்தி ரெண்டாவது கண்டிஷன் ஆச்சா இன்னும் இரண்டு கண்டிஷன் இருக்கிறது அதை செய்வோம் நம்ம அடுத்த வார்த்தை பார்க்கணும்